ஓம் நமோ நாராயணா. வெல்கம் டு மை கிச்சன். ஐம் ஸ்ரீ சரஸ்வதி கம்பர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் கீரை போண்டா போட போறேன். அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் அரைக்கீரை வந்து நான் ஒரு கட்டு எடுத்திருந்தேன், ஒரு கட்டு எடுத்திருக்கேன். கீரை போண்டானா கீரை தான் அதிகமா இருக்கணும். இது ரொம்ப டீக்கு வந்து ஈவினிங்க்கு வந்து சூப்பரா இருக்கும். இந்த போண்டாக்கு டீக்கு காம்பினேஷன் செமையா இருக்கும். நான் கீரை ஒரு கட்டு எடுத்து நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி நான் குட்டி குட்டியா சாப் பண்ணி ஒரு பவுல்ல வச்சிருக்கேன். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கட்டு கீரைக்கு முக்கால் கப் கடலை மாவு ஆட் பண்ணோம். இதுல முக்கால் கப் கடலை மாவு ஆட் பண்ணிடுறேன். அதை நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்றேன். பச்சரிசி மாவு, பிரேக்கிங் சோடா வந்து ஒரு சிட்டிகை மட்டும் ஆட் பண்ணுங்க, அதிகமா வேணாம். சீரகத்தூள், உங்களுக்கு சீரகமாவு போட விருப்பமா இருந்தாலும் சீரகமாவும் போட்டுக்கலாம். நான் சீரகத்தூளை போடுறேன். சீரகத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூனு, இஞ்சி குட்டி குட்டியா சாப் பண்ண கொஞ்சமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி இருந்தா போதும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அது ஒண்ணு. ஒரு 10 கருவேப்பிலை இலைகள் வந்து குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளும் குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் ஒரு 5 எடுத்திருக்கேன், குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். பிஞ்சு மஞ்சள் இதுல வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். இதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தான் உப்பு ஆட் பண்ண போனேன். உப்பு அதிகமா ஆட் பண்ணிட்டா போண்டா டேஸ்டே போயிடும். இதுல எல்லாம் வந்து நம்ம ஒன்னா மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த கீரை வந்து ஒரு கட்டு கீரையை நான் குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன், இதை நம்ம ஆட் பண்ணிடலாம் பவுல்ல. இது கொஞ்சமா தண்ணி விட்டு நீங்க வந்து மாவு பிசைஞ்சுக்கணும். இப்படி தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சுட்டு மாவு வந்து நல்லா பிசைஞ்சுக்கணும். கீரை அதிகமா தான் இருக்கணும், அப்பதான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் கீரை போண்டாவுக்கு. இந்த கீரையை வந்து நீங்க வந்து எல்லா கீரையும் நீங்க வந்து நம்ம ஃப்ரை பண்ற கீரையெல்லாம் எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்டுக்கீரையும் எடுத்துக்கலாம், அரைக்கீரை, சிறுகீரை எல்லாமே எடுத்துக்கலாம். இதை நல்லா எல்லாமே ஒன்னா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா வந்து பிசைஞ்சாச்சு, இந்த அளவுக்கு இருக்கணும் கரெக்டா. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா வரணும் கீரையோட. இது எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். கடலைன்னு எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா பேன்ல ஊத்திட்டு நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதை நான் இப்போ சிம்மில் வச்சுட்டேன். நல்லா சூடான உடனே சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ ஒவ்வொரு போண்டாவாக நம்ம கீரை போண்டாவை ஆட் பண்ணலாம் பேனில். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே திருப்பாதீங்க, அப்படியே விடுங்க, இல்லைன்னா கீரையில் பிரிஞ்சு வந்துடும். நம்ம கடலை மாவில் போட்டிருக்கோம், பிரியாது. இருந்தாலும் அப்படியே விடுங்க. போண்டாவை கீரை போண்டாவை நம்ம திருப்பிடலாம். ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுடலாம் எல்லாத்தையும். கீரை போண்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம் எண்ணெயில இருந்து. வாவ், சூப்பரா இருக்கு, செம்ம ஸ்மெல்லா இருக்கு. போண்டானா கீரை போண்டானா இப்படிதான் இருக்கணும், அப்பதான் ஒரு டீயோட சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கீரை போண்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்க வந்து இந்த சூப்பரான கீரை போண்டாவை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து பெரியங்கள இருந்து குழந்தைங்களுக்கு நீங்க எல்லாருக்கும் கொடுங்க, நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க. இதே மெத்தட்ல, இதே ஸ்டைல்ல நீங்க வீட்டுல இதே மாதிரி சூப்பரான கீரை போண்டாவை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நான் சந்திக்கலாம். வணக்கம்.